ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி நட்சத்திரங்கள் பிளாக் ஹோலாக மாறும் வாங்க பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டார்லாம் சூரியனோட 8 மடங்கு சோலார் மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாருக்குலாம் நிறைய ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கும், அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஹைட்ரஜன் ஈலியமாக ஃபியூஸ் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் தீர்ந்துச்சுன்னா ஈலியம் கார்பனாக ஃபியூஸ் பண்ணும். பிறகு கார்பன் நியானாக ஃபியூஸ் பண்ணும். பிறகு நியான் ஆக்சிஜனாக ஃபியூஸ் பண்ணும். பிறகு ஆக்சிஜன் சிலிகானாக ஃபியூஸ் பண்ணும். அப்புறம் சிலிகான் அயனாக ஃபியூஸ் பண்ணும். மேற்கொண்ட இந்த அயன் எந்த ஸ்டாராலையும் ஃபியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அயனை ஃபியூஸ் பண்றதுக்கு அதிக ப்ரெஷரும் அதிக எனர்ஜியும் தேவைப்படும். இப்போ இந்த ஸ்டார்ல எந்த எனர்ஜியும் இல்லாதனால வெளிப்புறத்துல இருக்க கேஸ் எல்லாமே ஒரு கட்டத்துல வெடித்து சிதறும். இதுக்கு சயின்டிபிக் நேம் என்னன்னா சூப்பர்னோவா சொல்லுவாங்க. இந்த சூப்பர்னோவாக்கு பிறகு சில ஸ்டார்ஸ் எல்லாமே நியூட்ரான் ஸ்டாராகவோ சில ஸ்டார்ஸ் எல்லாமே பிளாக் ஹோலாகவோ மாறும். அது எப்படி வாங்க பார்க்கலாம். அது எப்படின்னா, நம்ம முன்னாடி ஷாட்ல பார்த்த மாதிரியே 1.4 சோலார் மாஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டார் எல்லாமே எலக்ட்ரான் டீஜெனரசி மூலமாக ஒயிட் ட்வார்ஃப் ஸ்டார் நிரந்தரமாக இருந்துடும்.